தனக்குன்னு இடம் வேணுங்கிறது தான் இப்ப ஒரு இடம் குறிச்சிட்டு நம்ம வந்து நமக்குன்னு வாங்கிடுவோம். சரியா, மதுரை சங்கத்துக்கு ஒரு கட்டத்தை அமைப்போம், அப்புறம் நல்ல பிரச்சனையை பார்ப்போம். ஆமா, இல்ல அது சொல்லாதீங்க, வேண்டாம். மதுரைக்குன்னு ஒரு இடம் பார்ப்போம், யாரும் விரும்புறவங்களை வர விட வேணாம் சொல்ல வேண்டாம். இப்ப ரோட்ல பஸ் போகுது, கார் போகுது, வேன் போகுது, அத்தனை போகுது, ரோட்ல ஒரு அடிச்சு போட வேண்டாம் நடக்குமா? அதை நம்ம அப்படி நினைக்காம எல்லாரும் அதுல போய் தப்பிக்கிறதுக்கே வழி பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு இடம் வாங்கிடுவோம். அப்படி பணம் வாங்கிட்டு தேவையில்லை. அப்படி இல்ல அர்த்தம், அந்த அர்த்தம் வந்து அப்படி எடுத்துக்க வேண்டியது இல்ல. நடக்காது, பேசிட்டு பேசி போயிடும். சீதாபதி திருப்பரங்குன்றம் எல்லாருமே போட்டுருங்க, அப்புறம் போடணும். புத்தம் புது பேசுறது நம்ம பழக்கமே ஆகி போச்சு. எல்லாரும் பேசணும், யாரிய சொன்னது இது? பேர் எழுதிட்டா நான் தான் சொன்னீங்கிறது வருது இல்லை. நம்ம இவரு விரும்புறவங்க சொல்லுங்களேன், தங்கி வரட்டும். எனக்கு தங்க சாதி இருக்கும் மதுரை நகர்ல எல்லாருமே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு கமிட்டி கடைகடையில் முக்கியமான 20,000 பார்த்தீங்களா, இடம் வச்சிருக்காரு, நம்மளும் கொடுப்போமேங்கிற எல்லாம் வந்துருச்சுன்னா ராமானுஜம் 30,000 எல்லாம் வந்துருச்சுன்னா கடைசியில் நேமின் போட்டு சொல்லு.
இந்த படம் என்னைக்கும் நம்ம பேர்ல இருக்கு. இதை திருப்பி கையில வரணுங்கிறத எந்த வேண்டாம். இது ஒரு ஸ்கீமுக்காக நம்ம பின்னாலேயும் இருப்பாங்க. இதெல்லாம் நம்மளுடைய வாரிசுகளுக்கு யா வாரிசுகளுக்கு நம்ம சாமி எழுதிக்காகல முதல்ல வாங்கினாங்கல்ல பணம், அது மாதிரி இது வந்து வாரிசுகளுக்கு வச்சுருக்காங்களா? தன்மார்க்கத்துக்கு வர்றவங்களா வர நம்ம பார்த்து அவங்க திருப்பணம் சொன்னாலும் அடுத்து மாற்றி வர சந்தோஷம். ஒரு சரியான கருத்தை சொல்லி அதுக்கு வந்த ஒரு பணம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. வணக்கம். உங்களுடைய எண்ணத்தை எல்லாரும் போட்டோம். ரெண்டு பேர் சீதாபதி அவர்களும் விஜயராமன் இதை முன்மொழிச்சு ரொம்ப காரணமாக சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கணேஷ் ஒரு கையெழுத்து போட்டு ஏன்னா அவங்க பிள்ளைகள் வந்தாங்க கூட எங்க அமௌண்ட் இருக்குன்னு சொல்லி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி அதுல ஒரு சின்ன கருத்து வந்துச்சு பாத்தீங்களா, அந்த மாதிரி அதை பண்ணிக்கிறோம். எல்லாரும் கூட கொஞ்சம் சொல்றேன்னு சங்கடப்படாம 20 ரூபாய் செய்ய முடியுமா? கொஞ்சம் சேர்த்துங்க, சிரமக்கா பண்ணிட்டோம்னா நம்ம பணம் நம்ம கிட்ட இருக்கு. ஒரு கருத்து பேசிக்கலாம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அன்பானந்தாங்க அந்த மதுரைக்கு வந்து ஒரு நிரந்தர மணியா 12 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தயாரி சொன்னேன், நிரந்தரம் ஒரு இடத்த வாங்குங்க. என்ன முடிஞ்ச அவசரம் பண்ணி நீங்க பண்றீங்க. அவர் என்ன சொன்னாங்க, பொறுமையா இருக்க சாமி ஐயா கொடுப்பாரு அப்படின்னா. அப்புறம்தான் ஐயா ரயில்வே ஸ்டேஷன் இடத்த ஒத்திய புடிச்சு எவ்வளவு செலவு பண்ணாரு. என்ன முடிஞ்ச நான் செஞ்சு பாயி வாங்கி கொடுத்தேன், எல்லாம் கொடுத்துருக்கேன். நான் அப்பயே சொல்லி சாமிட்டேன், சாமி கூட எவ்வளவு முதலீடு போடுறதா, இடம் வாங்க சாமி. அன்னைக்கு நான் விசாரிக்க ஒன்னே ஆளு 1 லட்சம். இப்ப நான் இந்த வெளியோட 12 வருஷமா நீங்க 2 லட்சம் நம்ம கல்பட்டி பக்கத்துல 2 லட்சம் சென்ட் ஒரு 5 சென்ட் வாங்க போற இடத்த ஒட்டி ஒட்டி பாட்டு இருக்கட்டும். நீங்க சொல்ற மாதிரி நீங்க நம்ம சமாதி வைக்கிறதுக்கு அது வேணும். இந்த பிரச்சாரம் வேணும் கூட அப்புறம் கூட பாத்துக்கிட்டு வரவு உள்ள ஒரு இடம் வேணும். நீங்க சொல்ற மாதிரி நாரியக்கன் வந்து நம்ம சன்மார்க்கிறது ஆறு ஜோதி இடம்டா, ஒரு இடம் வேணும். எட்டாம் முடிஞ்சு எங்கிட்டோம் ஆறு மூலியமா இடத்துக்கு நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். இதை வந்து நீங்க ஒரு குழு மாதிரி போட்டு இது பண்ணீங்கன்னா ஒரு 5 குழு இல்ல 10 பேரோ போடும். அவன் முடியல அந்த 5 பேரும் அடுத்த ஒரு குழு மாதிரி போட்டு வசூல் பண்ணலாம். அது நடக்க ஐயா சேவை பண்ணி வைப்பாரு. 5 செட்டா ஒரே குழுல வடலூர்ல வாங்கலாம். அடுப்பு சொல்லி தனிப்பட அதனுடைய நிலையை பார்க்கும் பொழுது நமக்கு அமௌண்ட் தான் முக்கியம். இந்த அமௌண்ட்டுக்கு
வசூல் கமிட்டின்னு சொல்லி ஒரு அஞ்சு பேரை இப்பயே தேர்ந்தெடுத்துக்கிறோம். பத்து ரூபா கொடுங்க. பத்து பேரா? ஆமா, அஞ்சு பேர் இன்னைக்கு வர முடியாது. இந்த நாட்டுக்கு வேலை இருக்கு. இல்லைங்க, வேலை இருக்கு கூட போவாங்க. அந்த அஞ்சு பேர் இன்னைக்கு அஞ்சு பேர், அடுத்த வர அஞ்சு பேர், அப்படி கூட போலாம்ல. மதுரை நகர் கமிட்டியில வசூல் எல்லாரும் கிளம்ப வேண்டியது. வடலூர் கட்டடம் வாங்குறது போனா உடனே கிடைக்கும்ல? இல்ல, அது ஒரு எனக்கு ஒரு தோணுது. என்ன யோசிக்கலாம், நேரத்துல இறங்க மாட்டார் அவரு. சிந்தனை செய்யாம அந்த சிந்தனையோட வருதுன்னா அது நடக்கும். ஒவ்வொரு என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னும் கூட தர கடவுள் புண்ணியத்துல கடவுள் பெருமான பேச்சு திறமெல்லாம் இல்லையா? என்னால முடிஞ்சது நான் பண்ண பாக்குறேன். நான் உங்ககிட்ட சொன்னதே பத்து ரூபா சொல்லிருக்கேன், சொல்ல விரும்பல. என்னால முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தர பாக்குறேன். இன்னொன்னு, ஐயா சொன்ன ஒரு நல்ல பிளான், சொந்தமா கட்டிடம் கட்டுறதுக்கு அந்த இதுக்கு நம்ம அது முயற்சி பண்ணுவோம். அதுதான் ஐயா சொன்னது நல்ல பிளான், நல்ல பிளான். வாங்க, அது கட்டணம் கட்டி சாமிக்கு கோயில் வச்சது கூட முடியல. உங்களுக்கு வேலை நிறைய வேலை இருக்கு. இருக்கட்டும், ஆனாலும் குழு தான் இருக்கிறீங்க. நாங்க அங்க வரல, உங்க கூட வர வேண்டியது. குழுவுல இருக்கீங்களா நீங்க? தனியா அவங்க வசூல் பண்ணி கொடுங்க, வேண்டாம் சொல்லுங்க. குழுவுல இருக்கீங்க அவங்க? மேட்டுக்கு போவது இருக்கும். நினைக்கிறேன் அறநிலையத்துறை.